வணக்கம். நல்லதொரு தவத்திற்கு பிறகு இன்றைக்கு சிந்தனை உரை. இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட சிந்தனை உரையா வாழ்க்கை மலர்கள் சுவாமிஜி அவர்கள் எழுதிய புத்தகத்தினுடைய தொகுப்பு. நாள் ஒரு நற்சிந்தனை, ஒவ்வொரு நாளும் சுவாமிஜி எழுதின அந்த நாள் ஒரு நற்சிந்தனையுடைய தொகுப்பு தான் இந்த வாழ்க்கை மலர்கள் புத்தகம். அதிலிருந்து தான் இன்னைக்கு நாம் ஒரு தலைப்பில் சிந்தனையை பார்க்க போகிறோம். தலைப்பு என்னன்னா, இன்னைக்கு நமக்குள் இருக்கும் ரகசியம். நமக்குள் இருக்கும் ரகசியம் என்ன? அதை சுவாமிஜி இங்க சொல்றார். எந்த ஒரு பொருளை உணர்ந்தால், எந்த அறிவை நாம் பெற்றால் எல்லாவற்றையுமே உணர்ந்து கொள்ள முடியுமோ, எல்லாவற்றையும் ஐயமின்றி தெரிந்து கொள்ள முடியுமோ, அந்த பொருள் அறிவை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு எனும் பொருள். அதைத்தான், அந்த அறிவைத்தான் நமக்குள் இருக்கும் ரகசியம் அப்படின்று சுவாமிஜி குறிப்பிடுறார். அது எங்கேயோ இருக்கிறது கிடையாது, நமக்குள்ளேயே இருக்கு அப்படின்று சுவாமிஜி ஆரம்பிச்சிருக்கார். அந்த அறிவை பற்றி கொஞ்சம் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கலாம். அந்த அறிவை பற்றி முதல்ல சுவாமிஜி ஒரு கதையை இங்க ஆரம்பிச்சிருக்கார். அந்த கதையிலிருந்தே இன்னைக்கு நாம தொடங்குவோம். ஒரு செல்வந்தர் இருக்கார். அந்த செல்வந்தர் ஒரு வியாபார விஷயமா வேற ஒரு ஊருக்கு போயிட்டு வியாபார விஷயமா கொஞ்சம் பணம்லாம் எடுத்துட்டு போறார். போகும்பொழுது அதை பார்த்துட்டே இருக்க ஒரு திருடனும் கூடவே வரார். கூடவே ட்ரெயின்ல ஏறாரு. அவரும் அந்த எதிரிலேயே உட்கார அந்த திருடனும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வியாபாரி என்ன பண்றாரு, பணத்தை எண்ணி பார்க்கணும் அப்படின்னு தோணுது அவருக்கு. ஆனா பக்கத்துல திருடர் இருக்கிறான். திருடம் உடனே இவரை புரிஞ்சுக்கிறான், ஏதோ வியாபாரி ஏதோ பண்ணுறதுக்காக யோசிக்கிறாரு. நம்ம பாத்ரூமுக்குள்ளே போனால் இவர் வந்து ஃப்ரீயாக பணத்தை எடுத்து எண்ணுவார், அதனால் நம்ம பாத்ரூமுக்குள்ளே போயிடலாம். அப்புறமா வந்து நம்ம இவர் கொஞ்சம் அசந்த உடனே பணத்தை எடுத்துருவோம் அப்படின்னு நினச்சிட்டு பாத்ரூமுக்குள்ளே இந்த திருடன் போயிடுறாரு. போனோடனே இந்த செல்வந்தர் என்ன பண்ணுறாரு, பணத்தெல்லாம் எண்ணி பார்க்குறாரு. பார்த்துட்டு அதை ஒரு இடத்துல வச்சுட்டு அமைதியாக உட்காந்துருக்கார். உடனே திருடன் பாத்ரூமுக்குள்ளேருந்து வந்த உடனே செல்வந்தர் பார்க்குறார். பார்த்துட்டு இவர் பாத்ரூமுக்குள்ளே போகிறார். போன உடனே அந்த திருடன் வந்து என்ன பண்ணுறாரு, எல்லா அந்த செல்வந்தர் வச்சுருக்கக்கூடிய எல்லா பெட்டி பையி எல்லாத்தையும் தேடி தேடி பார்க்குறான். இங்கே அந்த பணத்தை எண்ணும் பொழுது நாம தான் பார்த்தோமே, அப்புறம் எப்படி காணாமல் போச்சுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் பார்த்தா பணமே இல்லை. சரின்னு அவர் வர மாதிரி தெரியுது செல்வந்தர். உடனே திருடன் அமைதியாக வச்சுட்டு படுத்த மாதிரி அப்படின்னு நடிச்சிட்டு படுத்துறாரு. உடனே செல்வந்தர் வரார், வந்து அவரும் படுத்துறாரு. அடுத்த ஸ்டாப்பிங் ட்ரெயினில் வருது. வரும் பொழுது திரும்பவும் எழுந்திருக்கிறாரு செல்வந்தர். திரும்ப அவருக்கு ஒரு ஏனோ தோணுச்சு, சில பணப்பெட்டியை எடுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு உட்காந்த உடனே திருடன் இவர் என்ன பண்ணுறாரு பார்க்கலான்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து பாத்ரூம்குள்ளே போய் நம்ம ஒளிஞ்சிக்கலான்ட்டு பாத்ரூம்குள்ளே போகிறாரு. போன உடனே செல்வந்தர் கொஞ்சம் பணத்தெல்லாம் எடுத்து எண்ணி பார்க்குறார். இதை பாத்ரூம்லேருந்து பார்த்துட்டே இருக்கான் திருடன். பார்த்துட்டே இருந்த உடனே சரி என்ன பண்ணுறான்னு சரி, கொஞ்சம் வெளியே வந்த உடனே செல்வந்தர் பணத்தெல்லாம் வச்சுட்டு அவர் அப்படியே திரும்ப உட்காந்துருக்கார். படுத்து தூங்கிடுறாரு. உடனே தூங்கிய பிறகு நல்லா தூங்கிட்டாரான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு திருட என்ன பண்ணுவான், அவர் செல்வந்தர் வச்சுருக்க பையெல்லாம் எடுத்து தேடி தேடி பார்த்தா பணத்தையே காணும். இவருக்கு ரொம்ப சந்தேகம், பணம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் அந்த பணம் எங்கே இவர் வைக்கிறான்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு திருடனுக்கு ஒரே ஒரு ஆச்சரியம், எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. சரி நாம இங்கேயே உட்காந்துட்டே இருக்கும் பொழுது கொஞ்ச நேரம் கழித்து செல்வந்தர் எழுந்திருக்கிறார். ஸ்டேஷன் வந்துட்டது, இறங்கணும். இப்போ இறங்குற நேரம் வந்த உடனே திருடனுக்கு பொறுக்க முடியல. இவர் என்ன நம்ம ஜெயிலில் பிடிச்சி போட்டால் கூட பரவாயில்லன்ட்டு திருடன் கேட்குறான். நான் வந்து கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் ஒரு திருடன் தான். நீங்கள் பணம் எடுத்துகிட்டு வரீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு தான் நான் உங்களுக்கு முன்னாடியே வந்து புக் பண்ணி இந்த ட்ரெயினில் உங்களுக்கு எதிர் சீட்டில் உட்காந்தேன். நீங்கள் பணம் என்னென்னதை பார்த்தேன், வச்சிருக்கிறத தெரியுது, ஆனால் உங்கள் பை எதுலேயுமே இல்லையே. நானும் ரெண்டு தடவை உங்கள் பணத்தெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன், பையெல்லாம் எங்கே தான் வச்சுருக்கீங்க நீங்கள் அப்படின்னோடனே உடனே அந்த செல்வந்தர் சிரிச்சுட்டே சொல்கிறாரு, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், நீ ஒரு திருடன்னு எனக்கு முதல்லயே தெரியும். அதனால தான் நான் என்னுடைய பணத்தை நீ எப்போ பாத்ரூம் போனியோ அப்போது உன்னுடைய தலகாணிக்கு கீழே உன்னுடைய பையில் வச்சுருந்தேன். அதை நீ என்னுடைய பையன் தான் நீ தேடி பார்த்த, உன்னுடைய பையன் நீ பார்க்கல, அதனால தான் என் பணம் சேஃபாக இருந்தது அப்படின்னு சொன்ன உடனே திருடனுக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாயிட்டது. இதை வந்து சுவாமிஜி இங்கே சொல்கிறார். இதுதான் எல்லாருடைய நிலையுமே. நம்ம எல்லாருமே எங்கெங்கேயோ என்னென்னமோ சுகம் இருக்குது, சந்தோஷம் இருக்குன்னு தேடிட்டே இருக்கும். அதெல்லாம் எங்கே இருக்குது? நமக்குள்ளே இருக்குது, அறிவாக நம்முள்ளே இருக்குது. அதை எப்படி நாம் பயன்படுத்தணும்னு தெரியறதில்ல அப்படிங்கிறது தான் இங்கே சுவாமிஜி குறிப்பிட்டிருக்கார். அப்போது ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் என்னென்னா அந்த அறிவு.
அந்த அறிவின் மூலமாக உலகத்தில் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. எத்தனையோ விஷயங்களை சாதிக்கலாம். உண்மையிலே ஒரு மனிதன் கஷ்டப்படுறான், துன்பப்படுறான்னா உண்மையிலே என்ன விஷயம் அப்படின்னா அங்கே போதுமான அறிவு இல்லை. அதனால தான் அவன் துன்பப்படுறான். அது வறுமையாக இருந்தாலும் சரி, இல்லை வேற வாழ்க்கை சூழ்நிலைகளாக இருக்கலாம், இல்லை சமுதாய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, மனிதன் துன்பப்படுவதற்கு காரணம் தன் அறிவை சரியாக பயன்படுத்தாத நிலை அப்படிங்கிறத தான் சுவாமிஜி இங்கே குறிப்பிட்டிருக்கார். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நாம் ஆழமாக பார்க்கணும்னா வள்ளுவர் குறிப்பிடுறார், சென்ற இடத்தார் செலவிடாதே தொறி நன்றின் பால் லுய்ப்பதறிவு அப்படின்னு சொல்கிறார். அதாவது மனதை வந்து சென்ற இடத்துலலாம் செல்ல விடாமல் தீமையானதுலேருந்து விலகி அதிலிருந்து நம்ம காத்து நன்மையானவற்றில் செலவிடுறது தான் அறிவு அப்படின்னு பரிமை அழகர் உரை எழுதியிருக்காரு இந்த திருக்குறளுக்கு. அப்போ மனசு எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் நம்ம போயிட்டே இருந்தோம்னா எதையுமே நம்ம செய்யவே முடியாது. நாம் எங்கே இருக்கோம், எந்த நிலையில் இருக்கோம், நம்முடைய வேலை என்ன, நம்முடைய கடமை என்ன, இதையெல்லாம் அறிந்து முதல்ல நம்ம அறிவின் மூலமாக புலனின்பங்களை ஒதுக்கி அதை தேவையான அளவு துய்த்து அறிவின் மூலமாகவே வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் இன்பமாக வாழ முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே குறள் சொல்லுது. இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் என்னென்னா, தீமையானதிலிருந்து நீக்கி நன்மையானவற்றில் செலவிடுறது அறிவு அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எடும். எது தீமை எது நன்மை அப்படின்ற ஒரு கேள்வி எடும் பொழுது நமக்கு தோணும், எது தீமை, எதெல்லாம் துன்பம் கொடுக்கக்கூடியதோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ அது எல்லாமே தீமையான விஷயம்தான். நம்ம மகரிஷி இதை குறிப்பிட்டிருக்க இரண்டு ஒழுக்க பண்பாடுலேயே நமக்கு தெரியும். எதையெல்லாம் நன்மை அளிக்கக்கூடியது அப்படின்னா, யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் இந்த காலத்திலையும் சரி எந்த காலத்திலையுமே முக்காலத்திலையுமே வந்து துன்பம் கொடுக்காமல் எப்பொழுதும் மனிதன் சாதாரணமாக இயற்கையோடு ஒத்து வாழ்ந்து சமுதாயத்தோடு இணைந்து வாழக்கூடிய நிலை தான் உண்மையிலேயே இன்பமான ஒரு விஷயம். இது எல்லாத்துக்கும் மேலாக இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. முதல்ல நாம் யாருங்கிறத புரிஞ்சுக்கணும். நாம் யார், மனிதன் எங்கிருந்து வந்திருக்கான், நம்மை சுற்றி என்ன இருக்குது, இந்த இயற்கை, இந்த இயற்கைக்கு முன்னாடி பிரபஞ்சம், அப்புறம் இறைநிலை, இதை பற்றின ஒரு முழுமையான ஒரு அறிவு இருந்தால்தான் மனிதன் வாழ்க்கையில் தவறு செய்யாமல் நாம் வந்ததனுடைய நோக்கத்தை அறிந்து கொள்ள முடியும். முதல்ல மனிதன் வந்து யாருங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். நமக்கு இப்போலாம் என்ன வயசாகுது ஒவ்வொருவரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம எந்த வயசில் இருக்கோம், எல்லாருமே ஒரு 20+ நம்ம கிளம்பன்றத்தில் இருக்கோம். 20+, 30+, 40+, 50+ இருந்துக்கிட்டு இருக்கோம். இப்போது உங்கள் வயசுலேருந்து ஒரு 80 வரைக்கும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. 80 இப்போ உங்கள் வயசு என்ன இருக்கோ கூட ப்ளஸ் பண்ணிங்கன்னா 80. 80 இன்னும் எத்தனை வருஷம் இருக்கும், ஒரு 30 அல்லது 40 இருக்குது இல்லைங்களா. இப்போ நாம் எந்த நிலைமையில் இருக்கோம், இன்னும் 40 கழித்து நம்ம எந்த நிலையில் இருக்கோம், அதாவது வாழ்க்கையினுடைய பொருளாதாரத்தில் செல்வாக்கு புகழ் பேர் இதெல்லாம் மட்டும் கிடையாது, நம்ம அறிவின் நிலையிலையும் நாம் எப்படி இருக்கோம். பிறந்ததுலேருந்து நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், பிறந்தோம் அழகாக ஜாலியாக விளையாடணும், அப்பா அம்மா நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்தாங்க, நல்ல ஒரு வாழ்க்கை துணை கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் குடும்பம் சூழ்நிலை இப்படியெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது, போய்கிட்டே இருக்குது. சரி, நம்ம அறிவின் மூலமாக என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம், படிச்சிருக்கோம், அந்த படிப்பு நமக்கு எதுக்கு உதவி இருக்குது, எல்லாரும் சேர்ந்து அன்பாக இருக்க உதவி இருக்கா, நம்முடைய செல்வத்தை உயர்த்தி கொள்ள உதவியாக இருக்கா, கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். வெறும் செல்வத்தை மட்டும் உயர்த்துவதனால நமக்கு நிறைவும் நிம்மதியும் கிடைச்சிருக்கா, யோசிக்க வேண்டிய விஷயம்தானே. அப்போது இந்த அறிவுங்கிறது நமக்கு கல்வி மட்டும் கொடுக்க கிடையாது, அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது, இந்த ஞானம் தெளிவு இதெல்லாம் நமக்கு தேவை. இதெல்லாம் எங்கேருந்து வரணும், இயற்கை பற்றி நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்மை பற்றி நான் யாருங்கிறத ஆத்ம விசாரங்கிறது நமக்கு தேவை. அதுக்கப்புறம் இயற்கையை பற்றி முழுமையாக புரியணும், இந்த பிரபஞ்சத்தை பற்றி தெரியணும், அந்த பிரபஞ்ச உருவான இறைநிலையை பற்றி முழுமையாக புரிஞ்சாதான் ஒரு மனிதன் உண்மையில் நல்ல அறிவோடு தெளிவோடு இருக்க முடியும். அப்போ தான் அந்த அறிவும் தெளிவும் நம்ம வாழ்க்கைக்கு நிறைவையும் மன நிம்மதியும் இன்பத்தையும் பேரின்பத்தையும் கொடுக்கும். உண்மையான இறைநிலையை உணர்ந்து முழுமை பெயரை அடைய முடியும். அப்படிப்பட்ட அந்த அறிவை
நாம் உணர்ந்து கொள்வோம்னா எங்கேருந்து நம்ம முதல்ல ஆரம்பிக்கலாம்? முதல்ல நாம் என்ன முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், நம்ம 80 வயசில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு ஆரம்பித்தோம் இல்லைங்களா. உங்கள் வயசுலேருந்து 80 வயசுக்குள்ளே எத்தனை ஏஜ் இருக்கோ நீங்களே ப்ளஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த 20 வயசில் இப்போ நம்ம எப்படி இருக்கோம், 80 வயசில் என்ன பண்ண போகிறோம்? 20 வயசில் நல்ல இளமையாக இருக்கும், நம்ம என்ன யோசிக்கிறோமோ அது அழகாக நம்மளால் செய்ய முடியுது, ரொம்ப திறமையாக இருக்கும், ரொம்ப துடிப்பாக இருக்கும், நம்ம வந்து பாசிட்டிவ் திங்கிங் இருக்கும், எல்லாத்துலேயும் ஒரு ஆக்டிவாக இருக்கும், உலகத்தையே ரொம்ப அழகாக ரசிப்போம். இதுவே 80 வயசில் இப்படி இருக்க முடியுமா? நாம் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம். 80 வயசில் இதே மாதிரி இருப்போமா? கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தானே இது. பட்டேலுக்கார் ஒரு பாடலில் சொல்கிறார், ஒரு மடமாதும் ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணவு கலங்கி ஒழுகிய விந்து ஒரு சுரோனிடம் மீது கலந்து. இப்படி ஆரம்பிக்குது மனிதனுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்குதுங்கிறது தான் இங்கே பட்டினத்தார் குறிப்பிடுறார். ஒருவனுடைய இன்பம் எப்படி ஆகுதுன்னா விந்துவாக மாறி ஒரு குழந்தையாக உருவாகுது. அந்த குழந்தை உருவாகி அந்த குழந்தை என்ன பண்ணுது, அதுக்கப்புறம் 10 மாதம் தாயுடைய கர்ப்பத்திலிருந்து வெளியே வருது. வெளியே வந்து அந்த குழந்தை பிறந்து குழந்தைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நடக்குது, அதுக்கப்புறம் பேசுது, அதுக்கப்புறம் குழந்தை வளர்ந்து பருவ வயது அடையுது, அப்புறம் பள்ளிக்கூடம் போகுது, அப்புறம் தாய் தந்தைகள் என்ன பண்ணுறாங்க, தேவையான வாழ்க்கை துணையை தேடித்தராங்க, அதுக்கப்புறம் குழந்தை தேவையான இன்பத் துன்பங்களை எல்லாம் அனுபவித்து வாலிப வயது வருது, அதுக்கப்புறம் பிள்ளை பேர், அதுக்கப்புறம் பிள்ளைக்குட்டி எல்லாம் பெற்று முடிஞ்சு அதுக்கப்புறம் என்ன இது நாம் சொன்ன அந்த 80 வயசு வருது. 80 வயசு வரும்பொழுது பட்டினத்தார் குறிப்பிடுறார், இடையில் வர பாடல்கள்லாம் நேரம் கருதி அதை விழுவோம். இந்த 80 வயசில் வரக்கூடிய நிலை என்னங்கிறத பட்டினத்தார் குறிப்பிடுறார். வருவது போவது ஒரு முது கோணும் மந்தியனும் படி குந்தி நடந்து மதியும் அழிந்து செவி திமிர் வந்து வாயறியாமல் விடாமல் மொழிந்து. வர்றது போகிறது ஒன்றுமே தெரியாது 80 வயசில் நமக்கு. 20 வயசில் எவ்வளோ அழகாக நம்ம ரொம்ப அப்படியே பொருள் என்ன, அதிகாரம் என்ன, புகழ் என்ன, என்ன எடுத்து ஆக்டிவாக இருப்போம், பாசிட்டிவ் திங்கிங். ஆனால் 80 வயசில் என்னது என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஒரு முது கூணும் என்ன முதுகு கூண் வளைஞ்சிடும். மந்தி எனும் படி குந்தி நடந்து என்ன பண்ணுவோம், நாம் நடந்து சாஞ்சி சாஞ்சி குனிஞ்சு நடப்போம். மதியம் அழிந்து, மதி என்ன பண்ணுவோம், அறிவு செயல்படாது. நம்ம நினைச்சாலுமே நம்ம என்ன திங்க் பண்ணுறோங்கிறது சரியான முடிவுகள் எடுக்கவும் முடியாது. செவி திமிர் வந்து காது கேட்காது, கண்ணு தெரியாது, வாயடையாமல் விடாமல் முடிந்து. கண்ணு காது கேட்கலனாலும் என்ன பண்ணுவோம், வாயில் டேஸ்ட்டும் தெரியாது, வாயில் என்ன பண்ணுவோம், பேசிக்கிட்டே மொணமொணமொணேன்னு உணர்த்துக்கிட்டு இருப்போம். இது என்னது 80 வயசில் நடக்கக்கூடிய விஷயம். அது மட்டுமா, துயில் வரும் நேரம் இருமல் போராது தொண்டையும் நெஞ்சமும் உலர்ந்து வறண்டு துயிலும் இழந்து சுனையும் அழிந்து தோகையற்பாலகர் கோரணி கொண்டு. துயில் வரும் நேரம், தூக்கம் எப்போ வரும்னே தெரியாது, இருமல் மட்டும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும், நெஞ்சமும் உலர்ந்து வறண்டு போகும். நம்ம போட்டிருக்கிற துணி என்ன பண்ணுவோம், நவிழ்ந்து போகும். நம்ம என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், புடவைக்கிட்ட இருந்தாலும் சரியா, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, மேலே கட்டியிருக்கிற துணி எல்லாம் விலகி போகும். அது விலகி போகிறது கூட அந்த ஒரு உணர்வு இல்லாத ஒரு நிலை. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, தோகையற்பாளர்கள் கோரணி கொண்டு. தாத்தா பாட்டி, என்ன தாத்தா உங்கள் ட்ரெஸ் எல்லாம் விலகி போகுது, ஐயோ உங்களுக்கு ஷேமா இல்லையா, ட்ரெஸ் இப்படி போட்டிருக்கீங்களேன்னு பிள்ளைகள்லாம் பேர பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுற நிலை. அது மட்டுமா, கலியுக மீதில் இவர் மரியாதை கண்டிடம் என்பவர் சஞ்சலம் மிஞ்ச. இவர் வாழ்க்கையில் வயசில் என்னமா வாழ்ந்திருப்பார், என்ன ஒரு பேர், இவர் அப்படியே நடந்து வந்தால் அப்படியே சபையே அப்படியே அதிரன்னுவாங்க. நான் ஒரு பேச்சு சொன்னால் அந்த இடத்துல அதாண்ட மரியாதை, அதுக்கு மேலே வேற யாரும் எதிர்த்து பேச முடியாது. இப்படி வாழ்ந்தவர், என்னுடைய செல்வத்தை கண்டு என்னுடைய புகழை கண்டு எப்படியெல்லாம் எல்லாம் நடுங்குவாங்க, நான் ஒரு வார்த்தை சொன்னால் யாரும் மீறமாட்டாங்களே அப்படின்னு சொன்ன அந்த மரியாதை பேர் எல்லாம் போச்சு. சஞ்சலம், நம்ம என்ன சொல்கிறது பிள்ளைங்க கேட்பாங்களா, நமக்கு ஒரு வயிற்று வலி இருக்குது, அதை சொல்கிற கூட நிலையமும் இல்லை.
கலகலையென்றே மலஜலம் வந்து கால்வழி மேல்வழி சார நடந்து. மலஜலம் என்ன போகும்? கால்வழியே போகும். அது போறது கூட தெரியாது. தெளிவு மீறாமல் உரை தடுமாறி சிந்தையும் நெஞ்சமும் உழைந்து மருண்டு தீட்டமும் உழைந்து மிகவும் அலைந்து தேடி நல்லாதரவு ஏதென உந்து. எவ்வளோ பெரிய கஷ்டம் பாருங்களேன். தெளிவும் இருக்காது. பேசுகிற வார்த்தை நம்ம ஏதாவது சொல்லணும்னு நினைப்போம், சொல்கிறதுக்கு முடியாது. நம்முடைய மனசில் தெளிவான சிந்தனைகள் என்ன ஒன்றுமே தோணவும் தோணாது. எல்லாமே போயிட்டு மனசில் ஏண்டா நம்ம இருக்கோம் அப்படிங்கிற வந்து ஏதாவது ஆதரவு வருமா? ஆதரவுன்னு என்ன? அந்த சமயத்தில் 80 வயசில் ஆதரவுனா ஒரே ஆதரவு, இறைநிலை அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வரும். இதெல்லாம் 80 வயசில் நடக்கக்கூடிய விஷயமா பட்டினத்தார் குறிப்பிடுறார். இந்த பாடலை எதுக்காக நாம் இன்னைக்கு எடுத்திருக்கோம்னா ஒரே ஒரு விஷயம்தான். நாம் எவ்வளவு அழகான ஒரு உடம்பை இந்த கடவுள் நமக்கு கொடுத்துருக்க, கை கால் மூக்கு கண் காது ஐம்புலன்களும் என்னமா செயல்படுது, அறிவு என்ன, அறிவு என்ன, தெளிவு என்ன, அப்படியே ஒரு நம்ம நினச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை எல்லாம் இருக்கக்கூடிய இந்த உடலை கொடுத்த ஆண்டவன் நமக்கு தேவையான எல்லா வசதிகளுமே இருக்குது. இயற்கையை கொடுத்துருக்கான், குடும்பம் சூழ்நிலை சமுதாயம் இதெல்லாம் கொடுத்துருக்குறான் இறைவன். இதையெல்லாம் வச்சுட்டு நாம் எப்படி இதை பாதுகாப்பாக எவ்வளவு அழகாக கொண்டு போகணும் இல்லையா? அதுக்காக தான் இன்னைக்கு இந்த பாடலை எடுத்திருக்கோம். 80 வயசில் போயிட்டு நான் நல்லா இருக்கணும், நான் இப்படி வாழ்ந்திருந்தால் நல்லா இருக்குமே, நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணியிருந்தா என் உடம்பு இன்னும் நல்லா இருந்திருக்குமா, தவாலாம் பண்ணியிருந்தனா இந்த மாதிரியான திங்கிங் வராது, இன்னும் நல்லா வாழ்ந்திருக்கணுன்ற எண்ணம் வராமல் இருந்திருக்குமா, இன்னும் கொஞ்சம் நான் சரியாக வாழ்ந்திருக்கணுமா, இந்த எண்ணம் எல்லாம் வராமல் இருக்கும். அதுக்காக தான் இன்னைக்கு இந்த பட்டினத்தாருடைய பாடலை நாம் எடுத்திருக்கோம். இந்த பட்டினத்தார் பாடல் மூலமா நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். இயல்பா மனிதனுடைய வாழ்க்கையில் பிறக்கிறோம், வாழ்கிறோம், எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். இறுதியில் போகும்போது எப்படா இவங்க போய் சேருவான் அப்படின்னு நம்முடைய குடும்பம் மற்ற சுற்றத்தார்களும் சொல்லக்கூடிய நிலைமைக்கு தான் மனித வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாருக்குமே பொருந்துமானா? நிச்சயமாக கிடையாது. எல்லாருக்கும் பொருந்தக்கூடியது இது கிடையாது. இது வந்து நம்ம பற்றி புரிந்து கொள்ளாத, வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ளாத சிலருக்கு மட்டும்தான் இது பொருத்தமானதாக இருக்கும். ஆனால் நம்ம நல்ல சிந்தனை ஆற்றல் நிறைந்தவங்க, அறிவில் தெளிவுடையவர்கள் எல்லாருமே இப்படி கிடையாது. நம்மளுடைய சுவாமிஜி கூட இறக்கும்போது 95 வயதில் கூட தெளிவான சிந்தனை, நல்ல அறிவாற்றல், நல்ல முடிந்த வரைக்கும் அவருடைய வேலைகளை அவரே செய்து கொள்ளக்கூடிய உடல் பலம் இதையெல்லாம் நிறைந்து வருத்தான். நம்முடைய சுவாமிஜி மட்டும் இல்லை, சிந்தனை நிறைந்த நிறைய பேர் இப்படி தான் இருந்திருக்காங்க. அப்போது நாம் இப்போ எப்படி இறக்கணும் அப்படிங்கிறத நாம் டிசைட் பண்ணிக்கலாம் இப்போது இல்லைங்களா? இதுதான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ரகசியம். அதனால தான் இன்றைக்கி இந்த டாபிக் நம்ம எடுத்திருக்கோம். நாம் எப்படி இருக்கணும்? இப்போ நாம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டுங்கிறது தெளிவான ஒரு சிந்தனையில் வாழ்நிலையில் வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்கக்கூடாது இந்த பட்டினத்தாருடைய பாட்டு. எப்பெல்லாம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணலையோ அப்போல்லாம் இந்த பாட்டு நமக்கு ஞாபகம் வரையணும். எல்லாரும் இந்த பாட்டை எடுத்து நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. உடலுக்கு தேவையான உடற்பயிற்சிகளை காலத்திலே செய்யணும். 40 வயசில் நான் செய்கிறேன், எனக்கு இது நாள் தெரியல, ஒன்றும் பிரச்சனையே இல்லை, செய்வோம், 40 வயசுலே செய்வோம், காயக்கல்பம் பண்ணுவோம், உயிரை நல்லா வளப்படுத்திக்குவோம். நம்ம உயிரை எப்படி நம்ம உடல் செல்களாக மாற்றி எப்படி நம்மளுடைய தேவையான விஷயங்களை நம்ம உடம்பை வந்து வளப்படுத்திக்கணும், நல்லா இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்திக்கணுங்கிறதுக்கு காயக்கல்ப பயிற்சி, உடலை நல்லா வளமாக வச்சுக்கணும். அதுதான் நம்ம உடலுக்கு செய்யக்கூடிய முதல் தவம். அந்த உடம்பை வந்து சரியாக நம்ம வச்சுக்க போது நம்முடைய கர்ம வினைகளும் உடலில் வந்து தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதையெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் ஒரு தவம். தவங்கள் நமக்கு சுவாமிஜி 9 விதமான தவங்கள் கொடுத்துருக்கார். எல்லா தவங்களும் தினமும் செய்ய முடியாது. எந்தெந்த தவம் எப்படி செய்யணும் நமக்கு ஒரு ஸ்கெடியூல் இருக்குது. எல்லாருமே தவங்களை மறக்காமல் தவறாமல் செய்ய வேண்டியது அவசியம். காலையில் செய்வியா மதியம் செய்வோம், மதியம் செய்வியா கண்டிப்பாக அடுத்த நாள் காலையில் செய்யணும். இதை செய்யலாம் நம்ம சாப்பாடு கிடையாது. இந்த ஒரு இதை வந்து நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக தவங்கள் ஏற்றணும். தவங்கள் செய்ய 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 தான் நம்முடைய மைண்ட் ஃப்ரீக்குவென்சி, மன அலைச்சல் கண்டிப்பாக குறையும். குறையும் பொழுது தான் வாழ்க்கையில் நம்ம தவறுகள் செய்யாமல் ஏற்கனவே செய்த தவறுகளுக்கு பிராயச்சித்தம் பண்ணி நம்முடைய வினைகளை தீர்த்துக்கிட்டே வர முடியும்.
ஏன் நம்முடைய வினைகளை தீர்க்கணும்? நம்முடைய வினைகள் தீர தீரதான் பிறவியின் நோக்கம் வந்து ஈடேறும். நம்முடைய முழுமை பேறு இறைநிலையை உணர முடியும். இறைநிலையை உணரும் பொழுதுதான் நாம் எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் கொடுக்காமல் முடிந்த உதவிகளை எல்லா உயிர்களுக்கும் செய்து நிறைவாக நம்மால் வாழவே முடியும். இப்போ நிறைவாக வாழணும்னா கண்டிப்பாக வந்து நம்ம தவங்கள் செய்யணும். நம்முடைய வினைகள் போவதற்கு கண்டிப்பாக இந்த தவங்கள் செய்யணும். தவங்கள் செய்து 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 தான் நம்முடைய வினைகளை தீர்க்கணும். அதற்கு பிறகு நம்முடைய சுவாமிஜி கொடுத்துருக்கக்கூடிய தற்சோதனைகள், ஏன் இதுக்காக என்ன காரணத்துக்காக இதெல்லாம் நடக்குதுங்கிறது நம்ம யோசிக்கணும். நம்ம எல்லாருக்குமே இந்த தற்சோதனைகள் இப்போ கொஞ்ச காலமாக செய்துக்கிட்டே வரும். அதை இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்தணும். ஏன்னா காலம் வந்து போய்கிட்டே இருக்குது. நம்முடைய ஏஜ் 80 வர்றதுக்குன்னு எவ்வளோ காலம் இருக்குதுன்னு ஒவ்வொருத்தரும் நம்ம கணக்கு போட்டு பார்த்துக்கிட்டே வருவோம். ஒருவேளை 20+ இருந்தோம்னா இன்னும் நிறைய டைம் இருக்குதுன்னு தயவு செஞ்சு நினைக்கவே வேண்டாம். சின்ன வயசுலேயே ஒரு ஞானமும் தெளிவும் வந்தால், ஒரு 30-40 வயசுக்குள்ளேயே வந்து இந்த ஞானமும் தெளிவும் இருக்கும் பொழுது தான் உலகத்துக்கு நம்மால் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். வயது கொஞ்சம் ஆகும் பொழுது நமக்கே ஒரு எத்தனை தான் ஒரு தெளிவும் அறிவும் இருக்கும் பொழுதும் ஒரு விதமான லேசினஸ் அது கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. ஒரு குடும்ப சூழ்நிலையாக அமையலாம், அல்லது வேறு சமுதாய சூழ்நிலையாக கூட அமையலாம். வாய்ப்பு இருக்கும் பொழுதே அதை பயன்படுத்திக்கணும். அதனால் இந்த 20 இன்னும் கீழே சின்ன வயசில் இருக்கவங்க கூட ரொம்ப ஆழமாக இந்த எக்ஸசைஸ், மெடிடேஷன், தற்சோதனைகள் இதையெல்லாம் செய்ய 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 நல்ல ஒரு தெளிவும் நல்ல ஒரு சிந்தனை ஆற்றலும் பெறும். அது அவங்க மூலயமா அந்த குடும்பத்திற்கு மட்டுமல்ல இந்த சமுதாயத்திற்கு நன்மை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஏன்னா இந்த சமுதாயத்திற்கு நல்ல ஆன்மாக்கள், தூய ஆன்மாக்கள் தான் தேவைப்படுதா இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய சுவாமிஜி கொடுத்துக்கிட்டே இருக்கார். நிறைய சுவாமிஜியுடைய புத்தகங்களை படிக்க 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 நமக்கு அதுதான் தோணும். எல்லாரும் வாங்க, எல்லாரும் வீட்டுக்கு வீடு மனவளக்கலை போகணும், எல்லாரும் வரணும். அந்த ஆசிரியர்கள் இன்னைக்கு எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க. ஆனால் நம்முடைய ஆசிரியர்கள்னு பார்த்தீங்கன்னா 100,000 பேர் கூட கிடையாது. இன்னைக்கு 15,000 ஆசிரியர்கள் தான் இருக்கும். இது பத்தாது இல்லைங்களா? நல்ல இன்னும் சிறந்த ஆசிரியர்கள்லாம் உருவாகணும். அதுக்கு நாமெல்லாம் இந்த மன்றத்தைச் சேர்ந்தவர்கள் எடுத்துக்காட்டாக இருக்கும் பொழுது தான் நாம நம்முடைய வல்லமையே நம்முடைய அந்த தவத்தை செய்து நம்முடைய திறமையும் நம்முடைய அறிவையும் கொண்டுதான் நம்ம இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டா அமையணும். அப்பதான் மற்றவங்க வர முடியும். அதுக்காகவாது நம்ம சுவாமிஜிக்கு நன்றி கடந்த செலுத்துவதற்காகவாது இந்த தற்சோதனைகள், தவம், எக்ஸசைஸ் இதை தவறாம நாம செய்துக்கிட்டே வரணும். அப்படி செய்ய செய்யதான் நமக்குள் இருக்கக்கூடிய அறிவுங்கிறது நிகரவே ஆரம்பிக்கும். அதன் மூலயமா தான் இந்த இயற்கை உண்மைகளை பற்றியும் இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் இறைநிலையை பற்றியும் நம்ம எல்லாருமே முழுசா புரிஞ்சுக்க முடியும், மற்றவர்களுக்கு எடுத்து காட்டவும் முடியும். ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஒரு சிந்தனை. நமக்குள் இருக்கும் ரகசியத்தை பற்றி சுவாமிஜி இதுதான் இங்கே கொடுத்துருக்கார். எல்லாம் உள்ள இறைவனுடைய ரகசியமான பொருட்கள் வந்து நமக்குள்ளேயே இருக்கு. அந்த நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த ரகசியை அறியறதுக்கு முதல்ல உடம்பு நல்லா இருக்கணும், மனசு தெளிவா இருக்கணும். அதுக்கப்புறம் நமக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாமே சரி செய்துக்கணும். இதெல்லாம் வந்து உடற்பயிற்சி, தவம், தற்சோதனைகள் செய்ய செய்யத்தான் முழுமை பேரை நம்மால் அடைய முடியும். முழுமை பேரை நாம் அடைஞ்சோம்னா தான் நம்ம குடும்பத்துக்கு நம்மால நல்ல ஒரு எடுத்துக்காட்டா வழிகாட்டி அமைய முடியும். அதன் மூலமா தான் இந்த சமுதாயத்திற்கும் ஒரு நல்லதொரு குடிமகளாகவோ குடிமகனாகவோ இருக்க முடியும். ஒரு நல்லதொரு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள், அபுதாபி மன்றத்தைச் சேர்ந்த அனைத்து அன்பர்கள், நம்முடைய நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன்.